ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணவரம்னு ஒரு கிருஷ்ணன். ஸோ தமிழ்நாடு மானிட புவியியல், ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஃபோர் வீடியோ நம்ம அதுக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் த்ரீ வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் த்ரீ வரைக்கும் இந்த பாடத்துக்குண்டான வீடியோ பதிவு இருக்கும். அதெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டு நான் கொடுத்துருப்பேன், ஸோ அதுவும் கொடுத்துரு பண்ணிங்க. இந்த பார்ட் ஃபோரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மானிட புவியியலில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய பயிர்களினுடைய பரவல். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான பயிர்கள்லாம் வந்து விளைவிக்கிறாங்க, ஸோ அதோடைய பயன் என்ன, அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பயிர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நெல், ஓகேவா? அதுக்கப்புறம் திணை வகைகள், நெல், ஓகேங்களா? ஒரு நிமிஷம், ஓகே, எது எது? நெல், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திணை வகைகள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு, பருத்தி, தோட்டப்பயிர், ஓகேவா? ஸோ இது இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த ஏழு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பயிர்களுடைய பரவல், ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னது? நெல். ஸோ நெல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான உணவு பயிர். ஸோ தமிழ்நாட்டினுடைய மிக மிக முக்கியமான ஒரு உணவு பயிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது? இந்த நெல் தான், ஓகேவா? ஏன்னா நெல் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகுது, அரிசி அப்படிங்கிற மாதிரிலாம் வருது, ஓகேங்களா? ஸோ மிக முக்கியமான உணவு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நெல். ஸோ தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக அந்த பயிரிடக்கூடிய நெல் வகை, ஓகேவா? மிக முக்கிய உணவு பயிர் நெல். அதில் எந்த வகையான நெல் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி, ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பா, அதாவது கிச்சடி சம்பான்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? என்னது? கிச்சடி சம்பா, புரியுதுங்களா? ஸோ நெல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக முக்கியமான ஒரு உணவு பயிர். அதில் மிக முக்கியமாக பயிரிடக்கூடிய நெல் உணவு பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிச்சடி சம்பா, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட, ஓகேவா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 மில்லியன், ஓகேவா? எவ்வளவு? 3 மில்லியன், 3 மில்லியன் ஹெக்டேர், ஓகேவா? 3 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் என்ன பண்ணுறாங்க, இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடுறாங்க, ஓகேங்களா? 3 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடுறாங்க. இந்த நெல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பயிரிட்டாலுமே, ஓகேவா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பயிரிட்டாலுமே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பயிரிடப்படுது. ஸோ அதில் என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாவட்டம் நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க, எது? தஞ்சாவூர், ஓகேங்களா? ஸோ தஞ்சாவூரில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர், ஒரு 3 மட்டும் தெரிஞ்சுங்க போது, ஏன்னா நிறையா இருக்கும், ஓகேவா? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 மட்டும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், சரிங்களா? ஸோ தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர் எல்லாருமே வந்து எல்லாமே வந்து பாருங்க தாலே வரும், தா தி தி, ஓகேவா? ஸோ இந்த 3 மாவட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நெல் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அதே மாதிரி இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நெல் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு, ஓகேவா? இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தியில், ஓகேவா, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நெல் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி, ஓகேவா? தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உற்பத்தி, காவிரி டெல்டா பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ தஞ்சாவூர் அப்படிங்கிறது என்னது? தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் சொல்லுவாங்க, ஓகேவா? தஞ்சாவூர் தான் என்னது? தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம். அவ்வளோதான், இந்த நெல்லை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் இவ்வளோ தான், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கேட்டுங்க, நெல்லுங்கிறது மிக முக்கியமான ஒரு உணவு பயிர், ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் நெல் உணவு பயிரில் எந்த வகையான பயிர் வந்து அதிகமாக பயிரிடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பொன்னி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிச்சடி சம்பா, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவு, எவ்வளவு? 3 மில்லியன், ஓகேங்களா? ஸோ இந்த 3 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, நெல் வந்து பயிரிடுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே பயிரிட்டாலும் மிக முக்கியமான மாநில, சார், மிக முக்கியமான மாவட்டத்தில் எங்கெங்கே அதிகமாக விளைவிக்கிறாங்க பார்த்தா, ஒன்று தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர் எல்லாமே தீதீதின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி நெல் உற்பத்தி அதிகமாக தமிழ்நாட்டில் எங்கே பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதியில், ஓகேவா? எங்கே? காவிரி டெல்டா பகுதியில். அதே மாதிரி தஞ்சாவூருங்கிறது என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் சொல்கிறாங்க, ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லில் தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திணை வகைகள். ஸோ என்னது? திணை வகைகள். ஸோ இந்த திணை வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1/3 பகுதி, ஓகேவா, என்னது?
மூணுல ஒரு பகுதி மக்கள் வந்து பார்த்தனா என்ன யூஸ் பண்றாங்க அப்படினு பார்த்தனா இந்த திணை வகைகளை என்ன பண்றாங்க பயிரிடுறாங்க ஓகேங்களா சோ மிக முக்கியமான ஒரு திணை வகை எதுன்னு பார்த்தனா நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட மூணுல ஒரு பகுதி ஓகேங்களா சோ நெல் வகைங்கிறது வந்து பார்த்தனா மேக்ஸिमम வந்து பயிரிடுறாங்க அதே மாதிரி மூணுல ஒரு பகுதி மக்கள் வந்து பார்த்தனா என்ன பண்றாங்க திணை வகைகளை என்ன பண்றாங்க பயிரிடுறாங்க ஓகேங்களா அதுக்கு அப்புறம் இந்த முக முக்கியமான திணை வகைகள் என்னென்ன நம்ம சொல்றோம் அப்படினு பார்த்தனா ஒன்னு வந்து பார்த்தனா சோளம் ஓகேங்களா சோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா கேழ்வரகு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா கம்பு சோ இந்த மூணு தான் வந்து பார்த்தனா ரொம்ப அதிகமா என்ன பண்றோம் திணை வகைகள் வந்து பார்த்தனா பயிரிடுறோம் எங்கன்னு பார்த்தனா தமிழ்நாட்டுல நம்ம ஃபுல்லா பாக்குறது என்னது தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பயிர்கள்லாம் வந்து பார்த்தனா மேக்ஸिमम வந்து பார்த்தனா வறண்ட பிரதேசங்களில் மட்டும் இல்லாம கடற்கரை சமவெளியில கூட என்ன பண்றாங்க இது வந்து விளைவிக்கறாங்க ஓகேங்களா எங்க வறண்ட பிரதேசம் மட்டும் இல்லாம ஓகேவா இன்னொன்னு என்னன்னு பார்த்தனா கடற்கரை சமவெளி சோ கடற்கரையில கூட வந்து பார்த்தனா அங்க இருக்கக்கூடிய சமவெளியில் பகுதியில் கூட என்ன பண்றாங்க சோ வறண்டது இல்லாம இந்த கடற்கரை சமவெளியில கூட என்ன பண்றாங்க இந்த திணை வகையில வந்து பார்த்தனா பயிரிடுறாங்க சரிங்களா சோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா இதுல கோயம்புத்தூர் இருக்கு பாத்தீங்களா எங்க கோயம்புத்தூர் ஒரு பீடபூமி தான் கோயம்புத்தூர் என்னது ஒரு பீடபூமி தான் சொல்லுவாங்க சோ கோயம்புத்தூர்ல அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா கம்பம் ஓகேங்களா சோ இங்கெல்லாம் வந்து பார்த்தனா என்ன பண்றாங்க சோளம் வந்து பார்த்தனா அதிகமா பயிரிடுறாங்க ஓகேவா இங்க கோயம்புத்தூர் கம்பம் இந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தனா சோளம் வந்து அதிகமா என்ன பண்றாங்க பயிரிடுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த தர்மபுரி அதுக்கப்புறம் அகைன் அதே கோயம்புத்தூர்ல அதுக்கப்புறம் வேலூர் அதுக்கப்புறம் பார்த்தனா கடலூர் இங்கெல்லாம் வந்து பார்த்தனா கேழ்வரகு அதிகமா வந்து என்ன பண்றாங்க பயிரிடுறாங்க ஓகேங்களா என்னது கேழ்வரகு சோ அதிகமா வந்துங்கும் போது இப்ப இந்த கோயம்புத்தூர் கம்பம் அப்படிங்கும் போது ஓகே இது சோளத்துக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு இந்த ரெண்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் கேழ்வரகு அப்படிங்கும் போது அவன் கொடுத்துருக்கிறதுல எது ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் ரெண்டு கொடுத்துருக்கானோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா சோ கேழ்வரகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒண்ணு கோயம்புத்தூர்ல அதிகமா இருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா தருமபுரியில அதுக்கப்புறம் வேலூர் அதுக்கப்புறம் கடலூர் மேக்சிமம் நாலு வரைக்கும் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு இதுல அதிகமா விளைவிக்கக்கூடிய இடம் அப்படின்ட்டு ஒரு நாலு இடம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நாலு இடம் வேணா நோட் பண்ணீங்க ஒரு ஆறு ஏழு கொடுத்துருக்காங்கன்னா அதுல முத மூணு ஞாபகம் வச்சுட்டாலே போதும் ஓகேங்களா முத மூணு ஞாபகம் வச்சுட்டாலே போதும் அதே மாதிரி கம்பு ஓகேவா சோ கம்பு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எங்க பயிரிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஓகேங்களா என்னது ராமநாதபுரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப பெரம்பலூர் சேலம் இதெல்லாம் இருக்கு ஓகே வேணது பெரம்பலூர் சேலம் இதெல்லாம் இருக்கு பட் நீங்க இந்த முத மூணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க ராமநாதபுரம் திருநெல்வேலி கரூர் ஓகேவா எது கம்பு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோளம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கம்பம் அதே மாதிரி கேழ்வரகு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி கோயம்புத்தூர் வேலூர் ஓகேவா அதுக்கப்புறம் கடலூர் இந்த நாலும் ஞாபகம் வச்சுங்க கேழ்வரகுக்கு மட்டும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திணை வகைகளில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மூணுல ஒரு பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திணை வகைகளை பயிரிடுறாங்க அதுல மிக முக்கியமான திணை வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா சோளம் கேழ்வரகு கம்பு இந்த சோளம் கேழ்வரகு கம்பு என்னென்ன மாவட்டத்தில் விளைவிக்கிறாங்க அப்படிங்க மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இது வந்து வறண்ட நிலை பிரதேசத்துல வந்து அங்க மட்டும் விளைவிக்கிறது இல்லாம கடற்கரை சமவெளியில கூட என்ன பண்றாங்க இந்த திணை வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் சோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் இந்த பருப்பு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த பருப்பு வகைகள் புரதச்சத்துக்காக தான் என்ன பண்றாங்க இந்த பருப்பு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் யூஸ் பண்றாங்க எதுக்கு புரதச்சத்துக்காக ஓகேங்களா ஓகே புரதச்சத்துக்கு ஒரு ஆதாரமா இருக்குது எது இந்த பருப்பு வகை தான் அதே மாதிரி இந்த புரதச்சத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த பருப்பு வகைகள்லாம் என்னென்ன அதாவது தமிழ்நாட்டுல மிக முக்கியமா விளைவிக்கக்கூடிய பருப்பு வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து ஓகேவா உளுந்து பருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு ஓகேங்களா என்னது பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு ஓகேங்களா துவரம்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன் தட்டைப்பயிறு அதுக்கப்புறம் என்ன இருக்கு கொள்ளு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான என்னது பருப்பு வகைகள் ஓகேங்களா மிக முக்கியமான பருப்பு வகைகள் தமிழ்நாட்டில் விளைவிக்கிறது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஓகே வறண்ட காலநிலையாக இருந்தாலும் சரி இல்லை நீர்ப்பாசன வசதி இருக்கிறப்பையும் சரி எல்லாமே சரி எல்லா டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளைவிக்க கூட தான் இந்த பருப்பு வகைகள் ஓகேவா ஸோ எல்லா சூழ்நிலையிலும் ஓகேவா எல்லா காலநிலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா விளைவிப்பாங்க ஸோ இந்த டைம் இந்த டைம்லாம் இல்லாமல் எல்லா காலநிலையும் என்ன பண்ணுவாங்க இந்த பருப்பு வந்து விளைவிப்பாங்க
மேக்சிமம் விளைவிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பருப்பு வகைக்கு பயிரிடக்கூடியதுக்கு உகந்த சூழ்நிலை ஓகேவா, அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய காலநிலை எதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வர்றப்ப மட்டும் ஓகேவா, அதாவது மிதமான வெப்பநிலை இல்லை மிதமான குளிர்ந்த நிலை அப்படிங்கிற மாதிரி ஓகேவா. ஸோ லைட்டாக மழை காலம் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, லைட்டாக அந்த மாதிரி டைம் தான் இருந்தது இந்த பருப்பு வகைகளுக்கு உகந்த காலநிலை ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமானது மிதமான குளிர்காலநிலை குறைந்த மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ லைட்டாக மழைக்காலம் அப்படின்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா. சரி ஓகே, இந்த பருப்பு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு ஒரு தீவனமாக வந்து பயன்படுது ஓகேவா, நல்லா தெரியும். ஏன்னா கால்நடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்போ கால்நடைகளுக்கு ஒரு தீவனமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள் வந்து பயன்படுது. அதே மாதிரி ரொம்ப 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 முக்கியமானது இந்த பருப்பு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பயிரிட மாட்டாங்க சரிங்களா. அந்த நாலு டிஸ்ட்ரிக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. மூணு டிஸ்ட்ரிக்ட் ஓகே, நாலு கிடையாது மூணு ஓகேவா. ஸோ இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பருப்பை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, விளைவிக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிச்சுங்க. அடுத்தது வந்து ஏன்னா பொருந்த தடவைகளை கேட்டுருவாங்க ஓகேவா. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே சார் எந்த மாநிலத்தில் சார் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக வந்து பருப்பு விளைவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருப்பு ஒவ்வொரு இதில் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டக்கடலை ஓகே, வேணது கொண்டக்கடலை இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கொண்டக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் வந்து அதிகமாக விளைவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். எதில் கோயம்புத்தூர் மாவட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கோவை. ஸோ கொண்டக்கடலை உற்பத்தியில் மாநிலத்திலே இதான் ஃபர்ஸ்ட் ஓகே, வேணது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த கொண்டக்கடலை உற்பத்தியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் தான் என்னது மாநிலத்திலேயே முதலிடம். இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி வச்சுங்க, மாநிலத்தில் முதல் ஓகேங்களா. ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடல் தான் ரொம்ப அதிகம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதுல எதுவும் கிடையாது, ஏன்னா இது வந்து யூனிக்கான இன்ஃபர்மேஷன் எப்பவுமே நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிலர் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் யூனிக்காக ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக நான் ஞாபகம் வச்சுக்கணும். அது யூனிக்காக டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, யூனிக்காக ஒன்றே ஒன்று அதுக்குன்னே இருக்கும். அதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு ஓகேவா. துவரம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு மேக்சிமம் எந்த எங்கே விளைவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கன்னியாகுமரி ஓகேவா. வேலூர் கன்னியாகுமரி இதெல்லாம் ஜஸ்ட் ஓரளவு தெரிஞ்சுங்க போதும் ஓகேவா. வேலூர் கன்னியாகுமரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது, பச்சைப்பயிறு ஓகேவா. ஸோ பச்சைப்பயிறு வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு மேக்சிமம் வந்து எங்கே அதிகமாக விளைவிப்பாங்க பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் ஓகேவா. எங்க திருவாரூர் நாகப்பட்டினம் இங்கே தான் வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்க, விளைவிப்பாங்க பச்சைப்பயிறு ஓகேங்களா. வேற என்ன இருக்குது, பச்சைப்பயிறு இந்த உளுந்து ஓகேவா. பச்சைப்பயிரும் உளுந்தும் இந்த மேக்சிமம் இந்த ரெண்டில் தான் ஓகேவா. இந்த உளுந்துன்னு போட்டுங்க, பச்சைப்பயிறு உளுந்து இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த ரெண்டில் தான் வந்து விளைவிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தருமபுரி என்னது தருமபுரி கிருஷ்ணகிரி ஓகேவா. இந்த கொள்ளு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி அவ்வளோதான் புரிஞ்சுங்களா. ஸோ இந்த பருப்பு வகையில் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய பாயிண்ட் இதுதான். ஒன்று இந்த பருப்பு வகையில் இந்த புரதச்சத்து அதிகமாக வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள் தான். இதை மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய பருப்பு வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உளுந்து, இன்னொன்று பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு, கொள்ளு ஓகேவா. இந்த அஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பருப்பு வகைகள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து விளைவிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலநிலைக்கும் தகுந்த மாதிரி என்னது இந்த பருப்பு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கிறாங்க. இந்த காலம் அந்த காலம் அப்படிலாம் கிடையாது. ஸோ மழைக்காலமாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை லைட்டாக மழை இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி என்ன பண்ணுறாங்க இந்த பருப்பு வகையில் வந்து விளைவிக்கிறாங்க. ஆனால் அந்த பருப்பு வகைக்கு உகந்த காலம்னு ஒன்று இருக்கும், அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக மழை வர்றப்ப ஓகேவா. ஸோ மிதமான வெப்பநிலை அதே மாதிரி மிதமான வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு அந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஓகேவா. அதே மாதிரி இந்த பருப்பு வகைகள் மேக்சிமம் கால்நடைக்கு தீவனமாக வந்து பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி ஓகேவா. இந்த மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள் என்ன பண்ண மாட்டாங்க, பயிரிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்திலேயே முதல் மாவட்டம் ஓகேவா. கொண்டக்கடலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விளைவிக்கக்கூடிய மாவட்டம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தும் கன்னியாகுமரி இந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு விளைவிக்கிறாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிரும் உளுந்தும் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம். அதுக்கப்புறம் கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி ரெண்டுமே பக்க பக்கம் தான் இருக்கும். தருமபுரி கிருஷ்ணகிரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு.
ஏன்னா கிரி கிரின்னு வந்தாலே என்னது கொள்ளுன்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதை வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகையில் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் ஓகேவா. அடுத்து பார்க்கக்கூடியது என்னது எண்ணெய் வித்துக்கள் ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த எண்ணெய் வித்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் வித்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலக்கடலை ஓகேவா. என்னது நிலக்கடலை ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தோன்னா நிலக்கடலை தான் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா. நிலக்கடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமணுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதான் தென்னை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எண்ணெய் வித்துக்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. இதெல்லாம் எண்ணெய் வித்துக்கள் ஓகேங்களா. சூரியகாந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் வித்துக்கள் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து உணவு பயன்பாட்டுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம இதில் விளைவிக்கிறோம் ஓகேங்களா, உணவு பயன்பாட்டுக்காக சரிங்களா. ஸோ இந்த உணவு பயன்பாட்டுக்கும் இல்லாமல் நம்ம தொழிற்சாலைக்கும் என்ன பண்ணுறோம், இந்த எண்ணெய் வித்துக்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. என்னது தொழிற்சாலைகளில், ஸோ தொழிற்சாலையில் என்னென்ன தயாரிக்க இது வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த நிலக்கடலை எள்ளு ஆமணுக்கு தென்னை சூரியகாந்தி இதெல்லாம் வந்து உணவு பயன்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் தொழிற்சாலையில் வந்து என்னென்ன தயாரிக்க நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு தயாரிக்க இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி தயாரிக்கிறதுக்கும் ஓகேவா, என்னது மெழுகுவர்த்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் திங்ஸ் ஓகேவா, அழகு சாதன பொருட்கள். ஸோ மேக்கப் திங்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இந்த எண்ணெய் வித்துக்களை தான் என்ன பண்ணுவாங்க தயாரிப்பாங்க ஓகேங்களா. ஸோ தொழிற்சாலைகளுடைய சோப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேவா. என்னது சோப்பு தயாரிக்கிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெழுகுவர்த்தி தயாரிக்கிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகு சாதன பொருட்கள் இது தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மூணுமே யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வித்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காணக்கூடிய மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி ஓகேவா. என்னது சாரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் ஓகேங்களா. என்னது வேலூர். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ஓகேங்களா. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக, அதாவது எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம மாநிலத்தினுடைய மிக முக்கியமான ஓகே மிக முக்கியமான ஒரு எண்ணெய் வித்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் தான் சரி, இந்த நிலக்கடலை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டில் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க, அதில் மிக முக்கியமான எண்ணெய் வித்து எது பார்த்தீங்கன்னா நிலக்கடலை தான். இந்த நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க விளைவிக்கிறாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான், வேற என்ன கிடையாது, வேற என்ன தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோயம்புத்தூர்ல வந்து அதிகமாக விளைவிப்பாங்க ஓகேவா. இங்கே கோயம்புத்தூரில் ஏன்னா மக்கள் அதிகமாக இருக்கிறனால தென்னை மரம் இளநீர் நிறைய தேவைப்படுங்கிறனால ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில், எங்கே தஞ்சாவூரில் ஓகேவா, தென்னை மரம் எப்பயுமே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் தென்னை மரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்குண்டானது. நிலக்கடலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் இந்த மூணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அதே மாதிரி எண்ணெய் வித்துங்கிறது உணவு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவாங்க, அது இல்லாமல் தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு மெழுகுவர்த்தி அழகு சாதனங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க ஓகேங்களா. ஸோ இது எண்ணெய் வித்துக்கள் முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரும்பு. என்னது கரும்பு. ஸோ இந்த கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாணிப பயிர்னு சொல்லுவாங்க ஓகேவா. கரும்பு என்ன சொல்லுவாங்க, ஒரு வாணிப பயிர், மிக முக்கியமான ஒரு ரோல் இது ஓகேங்களா. ஸோ கரும்புங்கிறது என்னது தமிழ்நாட்டுடைய ஒரு வாணிப பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓராண்டு பயிர்னு சொல்லுவாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேவா. ஒரு வருஷத்துக்கு இப்போ கரும்புனாலே ஒன் இயர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஓராண்டு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கரும்பு வந்து எந்த டைம்ல வந்து விளைவிப்பாங்க பார்த்தோன்னா, ஒன்று அதிக வெப்பநிலை, எப்போ அதிக வெப்பநிலை இல்லை குறைந்த, அதிக வெப்பநிலை அல்லது அதிக மழைப்பொழிவு. ஒன்று மழை அதிகமாக வரணும் இல்லை வெயில் அதிகமாக அடிக்கணும் ஓகேவா. இந்த ரெண்டு டைம்ல என்ன பண்ணுவாங்க இந்த கரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளைவிப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக நல்லா வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பிரதேசத்தில் ஓகேவா. எப்போ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பிரதேசம். ஸோ வெப்பமண்டலம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு வந்து ரொம்ப அதிகமாக வந்து விளைவிப்பாங்க விளைவிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரொம்ப அதிகமாக விளையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் ஓகேவா. என்னது சரி திருவள்ளூர்.
ஓகேவா, திருவள்ளூர் மாவட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வேலூர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கடலூர். இந்த நாலு மட்டும் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ எங்கெங்க, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமாக நான் தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த கரும்புல வந்து பார்த்தோன்னா அஞ்சே பாயிண்ட் தான். ஒன்று வந்து பார்த்தோன்னா இது வாணிப பயிர், அதே மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக விளைவிப்பாங்க, ஓராண்டு பயிர். இது வந்து பார்த்தோன்னா கரும்புனாலே வந்து பார்த்தோன்னா, ஏன்னா இப்போ ஓராண்டுங்கும் போது ஒரு வருஷத்தில் அதிக மழைப்பொழிவு இருக்கிறமும் அதுக்குள்ளே வந்துடும், அதே மாதிரி வெப்பநிலை ஓகேவா. ஸோ ஹீட்டும் வந்துடும், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குளிரும் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அதிக வெப்பநிலையில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை அதிக மழைப்பொழிவு இருக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இது அதுதான் வந்து பார்த்தோன்னா கரும்புக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ரொம்ப அதிகமாக எங்கே விளையும் அப்படின்னு பார்த்து நல்லா விளையும் அப்படின்னு பார்த்தோன்னா வெப்பமண்டல பிரதேசத்தில் ரொம்ப அதிகமாக நல்லா விளையும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர் இந்த நாலு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கரும்பு வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக விளைவிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா பருத்தி. ஸோ என்னது நெக்ஸ்ட் ஒன், பருத்தி. ஸோ பருத்தியில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கூடியது வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி நம்ம கரும்பை வந்து வாணிப பயிர்னு சொல்லுவோமோ, பருத்தியும் என்ன சொல்லுவாங்க வாணிப பயிர்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்குன்னு ஒரு சிறப்பு பயிர் இருக்குது, என்னென்னு பார்த்தோன்னா இலைப்பயிர் ஓகேங்களா. எனது இலைப்பயிர், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாணிப பயிர்னு சொல்லுவாங்க. இலைப்பயிருங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஓகேங்களா. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணில் ரொம்ப அதிகமாக பயிரிடுவாங்க ஓகேங்களா. எனது கரிசல் மண், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பருத்திக்கு வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து எந்த டைமில் வந்து பார்த்தோன்னா விளைவிச்சா வந்து கரெக்டாக இருக்கும், அதை உகந்த காலநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தோன்னா விளைவிக்கும் போது ஓகேவா, எனது விளைக்கும் போது இல்லைன்னா வளரும் போது ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. ஸோ அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த பருத்தி வளரும் போது வந்து பார்த்தோன்னா மிதவெப்ப வெப்பநிலை காணப்படணும் ஓகேங்களா. கொஞ்சம் பாருங்கள், வளரும் போது. ஸோ வளரும் காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஈரப்ப வெப்பநிலை இருக்கணும் ஓகேவா. எனது ஈரப்பத காலநிலை இருக்கணும், லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அறுவடை செய்யும் போது வறண்ட காலநிலை இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த பருத்திக்கான ஒரு உகந்த சூழ்நிலை ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது எங்கே சார் அதிகமாக ரொம்ப விளைவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று கோயம்புத்தூரில் ஓகேங்களா, எங்கே கோயம்புத்தூர், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா வைகை அல்லது வையாறு ஓகேங்களா. என்னது வைகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வைப்பாறுன்னு சொல்லுவாங்க ஓகே. என்னது வைப்பாறு, இங்கே இருக்கக்கூடிய ஆற்று பகுதியில் தான் என்ன பண்ணுவாங்க இந்த பருத்தி வந்து அதிகமாக விளைவிப்பாங்க, முக்கியமாக வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு இலைப்பயிர், இது கரிசல் மண் இடத்துல ரொம்ப அதிகமாக விளையும். அதே மாதிரி வளரும் போது வந்து பார்த்தோன்னா ஈரப்பதம் வந்து இருக்கிற மாதிரி காலநிலையும், அதேமாதிரி அறுவடை செய்யும் போது வறண்ட காலநிலையில் இருக்கிறது தான் வந்து இதுக்கு உகந்த ஒரு காலநிலைன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த பருத்தி எங்கெங்கே என்னென்ன மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா என்னென்ன மாவட்டம் பார்த்தீங்கன்னா மதுரை ஓகேவா. ஃபர்ஸ்ட் மாவட்டம் என்னது மதுரை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரம் ஓகேவா. செகண்ட் என்னது ராமநாதபுரம். ஸோ தேர்ட் ஒன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா விருதுநகர். ஸோ இந்த மூணு மணி ஞாபகம் வச்சுங்க, ஃபர்ஸ்ட் மதுரை, ரெண்டாவது ராமநாதபுரம், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஓகேங்களா. ஸோ இது மிக முக்கியமான ஒரு இலைப்பயிர், வாணிப பயிரும் சொல்லுவாங்க. அதேமாதிரி கரிசல் மண், இதுக்கு தகுந்த மண் வகை சொல்கிறாங்க. அதே மாதிரி வளரும் போது ஈரப்பதம், அறுவடை செய்யும் போது வறண்ட காலநிலை சொல்கிறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் வைகை, அதுக்கப்புறம் வைப்பாருன்னு சொல்லக்கூடிய ஆற்று பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி அதிகமாக விளைவிக்கிறாங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா தோட்டப்பயிர்கள் ஓகேவா. ஸோ இந்த பகுதியில் இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய என்னது தோட்டப்பயிர்கள். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா அதிக அளவில் பயிரிடக்கூடிய முக்கியமான தோட்டப்பயிர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா தேயிலை. தோட்டப்பயிர்களில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தேயிலை. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காபி. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்திரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய முக்கியமான தோட்டப்பயிர்கள். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சின்கோனா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. என்னது சின்கோனா, இது பொருந்தாதோட்டில் கூட கேட்பாங்க, வேற ஏதாவது கொடுத்துட்டு இது தோட்டப்பயிரில்னு கூட கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ தேயிலை ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காபி, ரப்பர், முந்திரி, சின்கோனா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய மிக முக்கியமான தோட்டப்பயிர்கள் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் அஸ்ஸாம் மாநிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஃபர்ஸ்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேயிலையில் ஃபர்ஸ்ட் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம் சரி.
அசாம் மாநிலம் வந்து பார்த்தனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு ஓகேங்களா. அடுத்ததா வந்து பார்த்தனா எந்த மாநிலம் இருக்குன்னு பார்த்தனா நம்ம தமிழ்நாடு. ஸோ தேயிலை உற்பத்தியில் வந்து பார்த்தனா அசாம் மாநிலம் முதலிடம், அதே மாதிரி வந்து பார்த்தனா தமிழ்நாடு வந்து பார்த்தனா இரண்டாம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தனா நீலகிரி மலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தனா தேயிலை தோட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஓகேவா. எனது நீலகிரி அதான் எஸ்டேட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எஸ்டேட் எங்கே அதிகமாக இருக்கும், ஊட்டியில், அதாவது நீலகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர். ஏன்னா கோயம்புத்தூர் பக்கத்துலாம் நீலகிரி இருக்கு, கோயம்புத்தூர் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தேயிலை விளைவிக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்தோன்னா காபி அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க, பயிரிடுறாங்க ஓகேங்களா. இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, இங்கே ரெண்டு இடத்துல வந்து பார்த்தோன்னா எனது காபி வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக வந்து விளைவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி நீலகிரிலையும் சரி, நீலகிரி அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா காபி அதிகமாக வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, அளவு பயிரிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திண்டுக்கல் மதுரை தேனி ஓகேவா, இந்த மூணு இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காபி விளைவிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ காப்பிங்கிறது பாருங்க, இது ஒரு செட்டு, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேயிலைங்கிறது நீலகிரி கோயம்புத்தூர், அதேமாதிரி காப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் வரும் தேயிலை ஓகேங்களா. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு செட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை ஓகேவா, திண்டுக்கல் மதுரை சேனி ஓகேவா. இங்கே இருக்கக்கூடிய மலைச்சரிவு பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை தேனி இங்க இருக்கக்கூடிய பகுதியில், திண்டுக்கல்ங்கும் போது உங்களுக்கு கிட்டக்க என்ன வரும், உங்களுக்கு திண்டுக்கல் மதுரைங்கும் போது கொடைக்கானல் கிட்ட வந்துடும் சரிங்களா. ஸோ அதனால தான் சொல்றாங்க காப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை தேனி இந்த இடத்துலயும் வந்து வந்துடும், நீலகிரி கோயம்புத்தூரும் வந்துடும், மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையும் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்தோன்னா ரப்பர், அதே மாதிரி காப்பி உற்பத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காப்பி உற்பத்தியில ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுங்க, இது இந்திய அளவில் இருக்கக்கூடிய கணக்குல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இதுலையும் பார்த்தீங்கன்னா காப்பி உற்பத்தியில் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா, ஃபர்ஸ்ட் நம்ம கர்நாடகா, செகண்ட் தான் தமிழ்நாடு சரிங்களா. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஃபர்ஸ்ட் கர்நாடகா. அதே மாதிரி ரப்பர் தோட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா. ரப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இது கன்னியாகுமரி ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்னது, கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கிறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தோட்ட பயிர்கள் வந்து பார்த்தோன்னா. ஸோ என்னென்ன தோட்ட பயிர்கள் தெரிஞ்சுக்கணும், தேயிலை, காபி, ரப்பர், முந்திரி, சின்கோனா. இதில் தேயிலை வந்து பார்த்தோன்னா அசாம் மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்கு தேயிலையில். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த காப்பியில் வந்து பார்த்தோன்னா கர்நாடகா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட். அதே மாதிரி இந்த காப்பி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஊட்டி கொடைக்கானல், ஊட்டினால நீலகிரி ஞாபகம் வந்துடும், கோயம்புத்தூர் ஞாபகம் வந்துடும். அதேமாதிரி கொடைக்கானல் எதுக்கு பக்கத்தில் இருக்குது, திண்டுக்கல் பக்கத்தில், மதுரைக்கு பக்கத்தில், தேனி பக்கத்தில். அப்போ வந்து பார்த்தோன்னா திண்டுக்கல் மதுரை தேனிங்கிறது போட்டலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, அந்த மலைப்பகுதிங்கிறனாலே காப்பி தான். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. அப்புறம் ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரியிலும், முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்திலையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே. ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தோட்டப்பயிர்கள், அதுக்கப்புறம் அந்த தோட்டப்பயிர்கள் விளைவிக்கக்கூடிய இடங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு இது பார்க்காம விட்டுருக்கோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்கோனா ஓகேவா. என்னது சின்கோனா, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விளைவிக்கக்கூடிய தோட்டப்பயிரில் ஒன்று. இந்த சின்கோனா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1060 மீட்டர் ஓகேவா, எத்தனை 1060 மீட்டர்லேருந்து 1280 மீட்டர் வரைக்கும் என்னது இது வளரக்கூடியது ஓகேங்களா. இருந்து 1060 மீட்டர் முதல் 1280 மீட்டர் உயர் வரை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பயிரிடப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கே பயிரிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஆனைமலையில் ஓகேவா. இங்கே ஆனைமலை பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்கோனாங்கிறது அதிகமாக வந்து பயிரிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தால 915 மீட்டர் ஓகேவா, எத்தனை 915 மீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட 1525 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி உள்ள மலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து என்ன பண்ணுறாங்க பயிரிடுறாங்க ஓகேவா. இவ்வளோ வந்து ஏலக்காய், ஸோ ஏலக்காய் தோட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 915 மீட்டர் உயரத்திலிருந்து 1525 மீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அந்த சுற்றியுள்ள அந்த மலைப்பகுதியில் ஓகேவா, உயரமுறையில் அந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அந்த ஏலக்காய் வந்து பயிரிடுறாங்க. அதே மாதிரி சின்கோனா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆனை மலைப்பகுதியில் தான் ரொம்ப அதிகமாக பயிரிடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1060 மீட்டர்லேருந்து 1280 மீட்டர் உயர வரை உள்ள அந்த ஆனைமலை பகுதியில் தான் என்ன பண்ணுறாங்க இது வந்து விளைவிக்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து அவ்வளோ தூரம் உயரம் வளருன்னு சொல்ல, அவ்வளோ உயரம் இருக்கக்கூடிய இந்த ஆனைமலை பகுதியில் தான் என்னது இந்த சின்கோனாங்கிறது பயிரிடப்படுது. அதே மாதிரி ஏலக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மதுரையை சுற்றி இருக்கிற அந்த மலைப்பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 915 மீட்டர் முதல்
1525 மீட்டர் உயரம் வரை இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில தான் இந்த ஏலக்காய் தோட்டம் என்ன பண்றாங்க விளைவிக்கிறாங்க ஓகேங்களா. சோ இதோட வந்து பார்த்தனா உங்களுக்கு தமிழ்நாடு மாநில புவியியல்ல பார்ட் 4 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் 4ல தமிழ்நாடுடைய மிக முக்கியமான பயிர்கள் வகைகள் பார்த்தோம். அந்த வகைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, எங்கெங்க விளைவிக்கிறாங்க, அது எல்லாமே நம்ம டீடைலா பார்த்தோம். சோ அடுத்தது வந்து பார்த்தனா பார்ட் 5 ஓட நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது சந்திக்கலாம். சோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு விடைபெறுகிறது உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.